ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறைத்திருவசனங்கள் 16 முதல் 21 வரை. மாலை வேளையானதும் இயேசுவிடம் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுக்கரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டியபின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றி கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலே என் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், மாலை வேளையாகிறது, சீடர்கள் எல்லோரும் படகிலே ஏறி புறப்படுகிறார்கள், இருட்டியும் விடுகிறது. என்ன நிகழ்கிறது? ஒரு பெரும் காற்று வீசுகிறது, கடல் பொங்கி எழுகிறது. சீடர்கள் எல்லோரும் கலக்கமுறைகிறார்கள், ஐயோ, இந்த கடலிலே, இந்த பெருங்காற்றிலே, இந்த புயலிலே நாம் அகப்பட்டு கொண்டோமே என்று கலங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த இரு சூழ்ந்த அந்த நேரத்திலே, அந்த கடலிலே, அவர்கள் அருகிலே நம் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அந்த கடல் மீது நடந்து அந்த படகு அருகிலே அவர் வந்து நிற்கிறார். அதைத்தான் நம் இசாயா 43:2 நம் கடவுள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இறைவாக்கினர் இசாயா வழியாக, நீர்நிலைகளை நீ கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயின் நடுவே நீ நடந்தாலும் நீ சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது, ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என்று சொல்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் திருப்பாடல் 23:4 சொல்கிறான், சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்று சொல்கிறான். இதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என் அன்பானவர்களே. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர்நிலைகள் உண்டு, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆறுகள் உண்டு, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நெருப்பு நிலைகள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் நாம் தனிமையாக கடந்து வரவில்லை,
நம்மோடு நம் ஆண்டவர் வருகிறார், நம்மை படைத்தவர் வருகிறார். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் கடந்து வரும்போது ஏன் அவர் நம்மோடு இருக்கிறார்? அவர்தான் நம்மை படைத்தவர். ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட வருகிறவராயிருக்கிறார். இன்றைய நண்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு நீர்நிலையை கடக்கிற பொழுது, ஒரு ஆற்றை கடக்கிற பொழுது, ஒரு நெருப்பு நிலையை கடக்கிற பொழுது, அதாவது ஒரு நோயை சந்திக்கிற பொழுது, ஒரு வேதனைகளை சந்திக்கிற பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது, பொருளாதார கஷ்டங்களை சந்திக்கிற பொழுது, ஆபத்துக்களை சந்திக்கிற பொழுது, விபத்துக்களை சந்திக்கிற பொழுது, எதிர்பாராத பேரிழப்புகளை சந்திக்கிற பொழுது, நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னால், நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால், நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னால், தந்தையாகிய கடவுளுடைய பராமரிப்பை பற்றி, அவருடைய பராமரிப்பிலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீர்நிலைகள் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆறுகள் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையிலே நெருப்புகள் உண்டு. ஆனால் இந்த நீர்நிலை உங்களை மூழ்கடிக்காது, இந்த ஆறு உங்களை மூழ்கடிக்காது, இந்த நெருப்பு உங்கள் மேல் பற்றி எரியாது என்றால், நீங்கள் துன்பங்களை கடந்து செல்லும் பொழுது துன்பம் உங்களை மூழ்கடிக்காது, நீங்கள்தான் துன்பத்தை மூழ்கடிப்பீர்கள். துன்பம் உங்களை வெல்லாது, நீங்கள்தான் துன்பத்தை வெல்வீர்கள். துன்பம் உங்களை கடந்து செல்லாது, நீங்கள்தான் துன்பத்தை கடந்து செல்வீர்கள். அதுதான் இன்றைக்கு நம் ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நமது வாழ்க்கை என்று சொன்னால், அந்த வாழ்க்கையிலே நிச்சயமாக துன்பங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நோய்கள் ஏற்படும், விபத்துக்கள் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும். ஆனால் இது எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய, அஞ்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்மை படைத்தவர், நம்மோடு கூட இருக்கிறார். அவரது பொறுப்பு நம்மை காக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இவை எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மை காத்து செல்வார், அவர் நம்மை எடுத்துச் செல்வார், அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மை தூக்கிச் செல்வார். ஆகவே இந்த நாளிலேயே நண்பானவர்களே, நாம் ஜெபிப்போமா? மீண்டும் நம்மை படைத்த அந்த ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த துன்பம், துயரம், பிரச்சனை, கண்ணீர், நோய், நோக்காடு எதுவும் நம்மை மூழ்கடிக்க முடியாது. நமது வாழ்க்கையிலே வரலாம், நாம் அதை சந்திக்கலாம், நாம் தான் அவற்றை வெல்வோமே தவிர ஒரு நாளும் அவை நம்மை வெல்ல முடியாது. நம் ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் ஜெபிப்போமா? ஆண்டவரோடு இருக்கும்படியாய், எல்லா சூழல்களிலும் ஆண்டவரோடு இருக்கும்படியாய், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய பாதுகாப்பிலே, அவருடைய பராமரிப்பிலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? எங்கள் தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவா, இன்று எங்களுக்கு அளித்த செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்று உம் சீடர்கள் படகில் பயணம் செய்கையில் பெருங்காற்று வீசிய நேரத்தில், கடல் பொங்கி எழுந்த நேரத்தில், நீர் கடல் மீது நடந்து படகருகே வந்தீரே இயேசுவே, உமை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் எங்கள் வாழ்க்கை படகில் பயணம் செய்கையில் பெரும் சோதனைகளை நாங்கள் சந்திக்கையில், நீர் எங்கள் படகருகே நடந்து வருவதை நாங்கள் கண்ணால் காண செய்தரலும் இயேசுவே. நீர் நிலைகள் வழியாக நான் செல்லும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், நான் மூழ்க மாட்டேன் என்று வாக்களித்தவரே உமக்கு நன்றி. தீயில் நடந்தாலும் நெருப்பு என் மேல் பற்றி எரியாது என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் என்னோடு எப்போதும் இருப்பதால் நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லையே இறைவா. இதை நாங்கள் உணர்ந்துவிட்டால், துன்பமான பாதையில் பயணம் செய்ய நேர்ந்தாலும் நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் அந்த துன்பம் எங்களை உடைத்துவிட முடியாது. நீர் எம்மோடு இருப்பதனால் நன்றி தேவனே, நன்றி. நோய் நொடிகள், பொருளாதார சிக்கல்கள், விபத்துக்கள் என்று எது எங்களை தாக்கினாலும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் அந்த பிரச்சனைகள் எங்களை தகர்த்து விட முடியாது. நீர் எம்மோடு இருப்பதனால் நன்றி ஆண்டவரே, நன்றி. நான் தான் அஞ்சாதீர்கள் என்று எங்களை இன்று ஆறுதல் படுத்தினீரே இறைவா. ஒரு தாய் தன் குழந்தையை தட்டி கொடுத்து பேசி சமாதானப்படுத்துவது போல் எங்களை உமது வார்த்தைகள் தேற்றுவதற்காய் நன்றி. இந்த ஆறுதலும் தேறுதலும் பராமரிப்பும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் எங்கள் கூடவே வரும்
என்று நம்பிக்கை கொள்ள கற்றுத்தாரும் இயேசுவே. இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.